பால் மறந்த பின்பு சாமுவேல் பிள்ளையாண்டான் சுவாமி ஊழியம் செய்ய ஆலயம் தன்னில் வந்தான் மனதில் துக்கம் இருந்தாலும் கண்ணில் கண்ணீர் நிறைந்தாலும் கர்த்தருக்கு தான் செய்த பொருத்தனை செலுத்திட தியாகமுள்ள தாயே சோகம் நிறைந்த உள்ளமுடன் பாலகனை விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார் என்னை கொண்டு வந்து நாகர்கோவில் பைத்தோம்ல ஊழியத்திற்கு விட்டுட்டு எங்க அம்மா அப்பா திரும்பினதை எனக்கு இப்ப ஞாபகம் வருது. Even I remember my parents, father and mother left me for the ministry in Nagarkoil Center of Faithom. They returned back. விட்டுட்டு எங்க அம்மா அப்பா திரும்புறாங்க. And after leaving me in the Faithom, they returning back to their respective home. அங்க நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போறாங்க. ஆனா தொடச்சு தொடச்சு போறாங்க. My son, I'm leaving with the wiping their அந்த அண்ணால எப்படி போயிருப்பாள். Even Hannah, in what way would have left her child? கர்த்தருக்கு செய்து பொருத்தனை செய்து விட்டாள். And she had made a vow before God. என் பிள்ளை பால் மறந்த பின்பு. After my child being weaned. ஓ நான் ஆலயத்திலே கொண்டு போய் விடுவேன். I'm going to leave my child in the temple of God. அந்த சாமுவேல் தாய் பால் மட்டுமல்ல மறந்தது. And that Samuel not only weaned the mothers. மனம் ஏற்றுமையை மறந்தான். He had forgotten all haughtiness. அவன் இருமாப்பில்லாதவனாய் வளர்ந்தான். And he had grown having no loftiness at all. அவன் நெஞ்சின காரியங்களில் தலையிடாதவனாய் மாறினான். And he had a chain not interfering the thing high for him. அவன் வளர்ந்த சூழ்நிலைகள் பாவ சூழ்நிலைகள். And even whatever the state he had grown, it was a juvenile state. பாவத்திலே அவன் பங்கு பெறவில்லை. அவர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று குறை சொல்லவும் இல்லை. And he never partake in the sin. And he never accused anyone committed sin. அதுதான் பால் மறந்த அனுபவம். That he called the weaned experience. மனதில் துக்கம் இருந்தாலும் கண்ணில் கண்ணீர் நிறைந்தாலும் கர்த்தருக்கு தான் செய்த பொருத்தனை செலுத்திட தியாகமுள்ள தாயே சோகம் நிறைந்த உள்ளமுடன் பாலகனை விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்புகிறார் பால் மறந்த பின்பு சாமுவேல் பிள்ளையாண்டான் சுவாமி ஊழியம் செய்ய ஆலயம் தன்னில் வந்தான்